வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட டைமில் கூட அவர் இறங்கி வந்து எல்லாருக்குமே சாப்பாடு, அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான மக்களுக்கு தேவையான எசென்ஷியல் கூட்ஸ் அப்படி எல்லாமே கொடுத்துட்டு வந்திருக்காரு. டிஎம் சௌந்தராயனை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆருக்கு ஒரு மாதிரி பாடுவார், சிவாஜிக்கு ஒரு மாதிரி பாடுவார், ஜெய்சங்கருக்கு ஒரு மாதிரி பாடுவார். அதையெல்லாம் நீங்கள் கூர்ந்து கவனிச்சிருக்கீங்களா? பல தடவை. என்னை ஞாபகம் வச்சுக்கோங்கோ, டிஎம் சௌந்தரராஜன் ஐங்கர் சந்தியாவந்தன் மன்றம்னு சொல்லுவார். டிஎம்எஸ்னுடைய தகப்பனார் மதுரையில் சௌந்தரராஜ பெருமாள் கோவில்னு ஒன்று இருக்குது சார், அங்கே தலைமை குறுக்கள் சார் பட்டாச்சாரியார். அவள் அப்பாவோட ஃபோட்டோ பஞ்சகாட்சியத்தோடு அந்த அங்கவஸ்தோடு அப்படி காம்பீரியமாக, கம்பீரியமாக கூட இல்லை, காம்பீரியமாக அந்த சிக்கை குடுமி அதுவும் இதுவும் பார்த்தேன்னா, அந்த சௌந்தரராஜ பெருமாள் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு வேண்டிக்கிட்டு போகிற அந்த குழந்தை இது, அதனால சௌந்தரராஜன்னு அந்த பேரை வச்சார். அப்பாட்டியே வேதம் பிடிப்பார், ஸ்வர சுத்தமாக அந்த மந்திரங்களை அப்படியே, இந்த சந்தியாவந்தன மந்திரம்னு சொல்லுவார் இல்லையா, அதை ஸ்வர சுத்தமாக சொல்லுவார். வேதத்தில் அவ்வளோ பெரிய விசேஷம். ஆமாம், அவர் சிவாஜிக்கு பாடும்போது அதால் தான் அவர்கிட்ட அந்த நின்னுது. சிவாஜிக்கு பாடும்பொழுது இப்படி தான் பாடணும், அடி வயிற்றுலேருந்து நாபிக்கு. பூச்சி சீனிவாச ஐயங்கார் சங்கீதத்தில் ரொம்ப சிங்கம் அவங்களாம், அந்த பரம்பரையில் சங்கீதம் படித்தவர் டிஎம்எஸ் கர்நாடக சங்கீதத்தில். இந்த அடி வயிற்றுலேருந்து சிவாஜிக்கு பாடும்பொழுது இப்படி இங்கேருந்து பாடணும். பாலூட்டி வளர்த்து கிளி பழம் கொடுத்து பார்த்த கிளி விடிக்கணும், பார் மகளே பார் அப்படி வரணும் அடிச்சுக்கிண்டு, நீயும் நானுமா அப்படின்னு. எம்ஜிஆருக்குனா இதெல்லாம் தேவையில்லை, ஒரு டீ சொல்லுப்பா அப்படிங்கிற மாதிரி இங்கிருந்த வேணும். இது மட்டும்தான், மேலே ஒதோடு கீழே ஒதோடு வாய்ஸ் அவ்வளவுதான், இங்கெல்லாம் வேண்டாம். பணியில்லாத மார்கழியா, படையில்லாத மன்னவரா, இனிப்பில்லாத முக்கணியா, இசையில்லாத முத்தமிழா, பணியில்லாத மார்கழியா, படையில்லாத மன்னவரா. இதே இன்னொரு பாட்டு, அதுவும் இதே மாதிரி தான். கல்யாண நாள் பார்க்க சொல்லலாமா, நாம் கையோடு கை சேர்த்து கொள்ளலாமா. என்ன சார் அது இவ்வளவு அமைதியாக அந்த மிடில் ஆரம்பிச்சுட்டு நடுவில் அப்போ அந்த சர்க்கஸ் கூடார கூண்டு இருக்கு இல்லையா, அந்த வட்டமாக இருக்கும், அது உள்ளுக்குள்ளே எம்ஜிஆர் அப்படி போய் உக்காந்து இப்படி கால் மேலே கால் தூக்கி போட்டுக்கிண்டு, அண்டிப்பட்டு வானத்திலே பலம் பெறுவோமா அப்படின்னு இப்படி தட்டி கொடுத்து, அங்கும் ஒரு ராஜாங்கம் அமைத்திருப்போமான்னு சொல்லிட்டு படக்குன்னு கீழே குதிச்சு இந்த சரோஜாதேவி நிற்பாங்க. அப்படி கல்யாண் சார் கெடுத்தாங்க சார், இன்னும் நம்மளை பைத்தியமாகவும் வச்சுருக்காங்க பாருங்க. இதாவது இப்படி ஜெய்சங்கருக்கு இங்கிருந்தும் கிடையாது, அவ்வளோதான், மூக்கு மட்டும்தான். சிறகில்லையே நான் பறந்து வரேன், என் உயிரே உள்ளே தொடர்ந்து வர, சிறகில்லையே நான் பறந்து வர, அது இன்னும் பார்த்து கொண்டிருந்தால் என்னாவது இந்த பார்வைக்கு. ஜெய்சங்கருக்கு இது மட்டும்தான், யார் ஏன்னா பார்த்துக்கு முன்னாடியே யார் இந்த பாட்டுக்கு யார் நடிக்க போகிறாங்க, இதுக்கு முன்னாடி ஷார்ட் எடுத்திருக்கீங்களா அப்படின்ட்டு அதை ஒரு தடவை பார்ப்பார். ஷார்ட் எடுத்திருந்தால் அதுக்கு முன்னாடி எந்த பிச்சில் அவங்க பாடி பேசுகிறாங்க அப்படிங்கிறது. ஏன் சிவகுமாருக்கு உயர்ந்த மனிதன் ஒரு படம், அதில் பார்த்தீங்களா, என் கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னு சிவகுமார் டயலாக் நம்பாட்டையும் ஒரிஜினலில் போட்டு பாருங்கோ. சிவகுமார் அப்படி கேட்டேன் விசலம் டக்குன்னு வந்துடுவார் கூட, முடித்த உடனே என் கேள்விக்கு என்ன பதில் சிவகுமார் கேட்ட அந்த குரலுக்கும் டிஎம்எஸ் குரலுக்கும் கொஞ்சம் கூட வித்தியாசமே இருக்காது.
என் கேள்விக்கு என்ன பதில், என் கேள்விக்கு. சரி, இதை வச்சு அவர் கூட எனக்கு கடுமையாக சண்டை போட்டிருக்கேன். உண்மையே சொல்லுங்க, பாடுனது நீங்களா அல்லது அங்கே வேறு யாராவது? என்ன பரிசு, நீ எப்படி சந்தை கேட்பட்டானா என்ன பண்ணுறது? சாதாரண சார் அதெல்லாம். அதேமாதிரி ஜெய்சங்கர்த்து இங்கே பாரு, இங்கேயே பாரு, யார் மன்னிப்பில் டூ இட்டு வெண்ணிலாடு நிர்மலா ஜெய்சங்கர் படம் வரைஞ்சிட்டே இருந்தவர், இங்கே பாரு, இங்கேயே பாரு அப்படிங்கும்போது சுப்பையா நாயுடுவும் வாலி ஓடி வந்துடுவாங்க. இவர் மியூசிக்கு அவர் பாட்டு அப்படின்னு முடித்த உடனே வெண்ணில் வரும் வேளையில் நான் விழித்திருந்தேன், எண்ணில்லா கனவுகளில் எதை எதையோ நினைத்திருந்தேன், வெள்ளிலாவானில் வரும் வேளையில் நான் விழித்திருந்தேன். அந்த வாய்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு முன்னாடி இவங்க என்ன பேசியிருக்காங்க, அது என்ன டெப்த்து, என்ன வைப்ரேஷன், எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தூக்கி அடிப்பார். அதுதான் டிஎம்எஸ். இசையமைப்பாளர்களில் சங்கர் கணேஷோட உங்களுக்கு நல்ல உறவு இல்லையா? கணேஷ் அப்பா ஸ்போர்ட்டிவ் 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 எவர் யங் எந்த நேரம். ஆனால் அதுலேயே அங்கே இருக்கிற பாருங்கோ வாயே திறக்க மாட்டார், ஜாஸ்தி பேச மாட்டார். அரு கேவி மகாதேவ மாதிரி தான், புகழேந்தி தானே எல்லாமே, அந்த மாதிரி டேன் டேண்ட நேராக போய் அப்படி இப்படி அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லி டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு சார் மக சார் சங்கர கணேஷ்லாம் மக மேதாவி சார், என்னவோ தெரியல, இருந்து அவங்களுக்கு உண்டான மரியாதையை யாருக்கு மரியாதை கொடுத்தோம், சிவாஜியவே கவனிக்கல. இதே வீணை பொன்னந்தி மாலை பொழுதுன்னு ஒரு பாட்டு, அது ரெக்கார்டிங் ரெண்டு மூணு தடவை பல தடவை ஆச்சு. கணேஷ் எதிர்பார்க்குற டெம்போ அதில் வரல. ஓ, கணேஷ் எதிர்பார்க்குற டெம்போ வரல. ஏன்னா என்ன தான் இருந்தாலும் டிஎம்எஸோட டெம்போ இல்லை அது. அப்படின்னு எப்படி டிஎம்எஸ் கிட்ட போய் சொல்கிறது? அந்த நேரம் பார்த்து எம்ஜிஆர் வந்துட்டார் உள்ளுக்குள்ளே. என்ன ஆச்சு அப்படின்னு உடனே கணேஷ் போய் எம்ஜிஆர் காது கடிச்சிட்டார், நல்லா போயிட்டுருக்குண்ணே, இல்லை அடுத்து இது பண்ண வேண்டியதுதான். இந்த மாதிரி டெம்போ அது வழக்கப்படி அவருக்குள்ள டெம்போவில் இங்கே ஏற மாட்டேங்கிறாருன்னு அது ஏன்னு எனக்கே தெரியல. சரி இப்போ நான் பார்த்துக்குறேன் அப்படின்ட்டு எம்ஜிஆர் என்ன பாகவதரே, என்ன பாகவதரன்னு தான் கூப்பிடுவாங்க, பாகவதரே என்னாச்சு அப்படின்னு, இல்லை இப்போ டேக் போக வேண்டியது தான் சார், 1, 2, 3, 4 நாங்கள் சார். அந்த பொன்னதி மலை போகிறது ஆரம்பம் பார்த்தாலே அப்படியே அப்படியே அந்த படகு என்ன, அந்த தண்ணி என்ன, அந்த இயற்கை காட்சி என்ன, அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி கொண்டு போயிடுவாங்க போகாதுன்னு இந்த மனுஷன் வேறு. அது முடித்த உடனே உடனே கணேஷ் சங்கர் சொல்லுவாங்க அப்படின்ட்டு பொன்னந்தி மாலை பொழுது இந்த எம்ஜிஆர்னு ஒன்று அந்த ஜீவன் ஒன்று சொல்ல வேண்டாம், அப்படி வந்து நின்னாலே போகிறோம், எதிர்க்க நிற்கிறவங்களும் தானே டெம்போ வந்துடும். பார்த்துருக்கீங்களா எம்ஜிஆரை? பல தடவை பார்த்துருக்கேன், 3 தடவை என்னவோ தொட்டிருக்கேன். ஓ ஆமாம், ஆனால் பேசினதில்லை. பேசினதில்லை. வாலிக்கும் உங்களுக்குள்ள நட்பை பற்றி சொல்லுங்கள். வாலினாலும் இதே மாதிரி தான், ஆனால் இதில் பாதி பார்த்தாலே வாலி முகத்து வாலி என் தாடி அதுவும் பார்த்தா தெரியும் நின்னாவே. ஓய் வாருங்கய்யா, புலவர வித்வான் வாங்க, இந்த மேல் பீச்சில் குஷியாக சந்தோஷமாக பா உட்காந்து பேசிக்கிட்டே இருப்போம், நிறையா சொல்லுவார். இந்த சட்டையர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதாவது நாகரிகமான நகைச்சுவை சட்டையருங்கிறது அதுதான். இன்றைக்கி இருக்கிறதெல்லாம் இன்றைக்கி இருக்கிறது சட்டையை கிழிக்கிறது தான். அதிலெல்லாம் வாலி ரொம்ப பெரிய மனுஷர் சார், மேதாவி. இந்த மாதிரி வாலி நான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்பொழுது அவர் பாட்டில் அள்ளி கொட்டுவார், நான் அப்படியே எழுதி வச்சுருந்து அது புஸ்தகமாகவே போட்டேன், வாலி ஜாலின்னு.
பாலியினுடைய நூல்கள் ஆன்மீக நூல்கள் எல்லாத்துக்கும் நூல் அடியன் தான். அப்படியா? ஆமாம், அடியன் தான் எல்லாம். அவர் சொல்லிடுவார், இதை எழுத போகிறவாய் புலவர வித்வான் கவலைப்படாதீங்கோ, நான் ஆற்றுக்கு போனேன்னா முக்கால் மணி நேரத்தில் இங்கே புஸ்தகம் இருக்கும். என்ன ஆச்சு, ஒரு தடவை டிஎம்எஸ் அவரை பார்த்து பேசிவிட்டு ஒரு டிஎம்எஸ் அதுக்கு போகும்போது அங்கேருந்து கொஞ்சம் தூரம்தான் கற்பகம் அவென்யூ, இந்த பட்டினம் பார்க்க தேர்ந்த உடனே இங்கேருந்து போகும்போது ரைட் ஹேண்ட் சைடில் அங்கே உள்ளே போய்ட்டு அந்த புக்கை பார்த்து போயிட்டு தான் போவேன். அங்கே போகும்போது, ஓய் வாரம் ஐயா என்ன உங்கள்கிட்டருந்து வரையிறாக்கோ அப்படின்ட்டு பேசுகிற மனுஷன் டக்குனு இறங்கிடுவார் சார். அதனால தான் பாலி ஏதோ எம்ஜிஆருக்கு எழுதினார், சிவாஜிக்கு எழுதினார், அதை சூரியக்கெல்லாம் கூட வந்துட்டாரு, தனுஷுக்கு இந்த மாதிரி எந்த காலத்து வரைக்கும் எழுதினார் இல்லையா, அந்த அளவுக்கு ஆளுமை பண்ண முடிஞ்சது திரைப்படத்துறையில். அதுவுன்னாக்க அந்த நன்றி இருக்கு பார்த்தீங்களா, அது பாலி. அந்த நன்றிக்கு மாலிக்கு நன்றி இருந்த மாதிரி நன்றி இருந்ததுன்னா நாம் நின்னா இருப்போம் சார். ஓய் இன்றைக்கி இந்த காரி வசதி பேரு புகழ் எல்லாம் இருக்கலாம், இது எல்லாம் போட்டது பிச்சை போட்டது டிஎம்எஸ்சியா ஓ அப்படின்னு ஓப்பனாக சொல்லுவார் அவர். ஓய் உமக்கு ஒரு உண்மையான விஷயம் தெரியுமா, ஓய் உண்மை நம்பவும் முடியல, நம்பாமல் இருக்கவும் முடியல. ஏன்னா இன்றைக்கிற அவ்வளவு இதாக அவர் பேசும்பொழுது கூட உன்னை பற்றி தான் சொல்கிறார். டிஎம்எஸ்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமோ இல்லையோ அப்படின்னா, நான் டிஎம்எஸ்ங்கிறதுக்கு தனியெல்லாம் சொன்னேன். அது இல்லை உண்மையான அர்த்தம், டிஎம்எஸ்னா அது இல்லை. டி ஃபார் டாஸ், எம் ஃபார் மார்க், எஸ் ஃபார் ஷாப். டிஎம்எஸ்னா டாஸ்மாக் ஷாப். என்னத்தை சொல்வேடு நான்ண்ணா, அது 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 அல்ல. ஓய் ஓய் இப்படியே வாலி எழுத்துக்கிட்டு ஓய் நீர் பாட்டில் எதேன்னு இங்கே பாருங்க, அவர்கிட்ட சொல்லிட்டு போறீர். அவரெல்லாம் வேதம் படித்தவர், சொன்ன பழிச்சிடும். நான் சொன்னது டாஸ்மாக் ஷாப்புன்னு என்ன நினச்சிக்கிறீரே எனக்கு தெரியாது. தொண்டையில் டாஸ்மாக் ஷாப் வச்சுக்கிட்டு இந்தெந்த சிவாஜிக்கு, அந்தெந்த எம்ஜிஆருக்கு, ஜெய்சங்கருக்கு, ரவிச்சந்திரனுக்கு, இந்தெந்த பார்த்தா பக்தி பாடல், அதனால தான் டாஸ்மாக் ஷாப்புன்னு. இங்கே இருக்குது அவருக்கு, எங்கள் கடை வீதிக்கு போனாலும் சரி, டிவியை திறந்து இங்கே அங்கே எல்லா இடத்துலையும் அது அது அதான். என்ன நான் சும்மா இருக்கப்படாத நேரம் பதுக்கு சொல்லிவிட்டேன். டி உடனே டைரக்ட் டிஎம்எஸ் அதுக்கு வந்து அவர்கிட்ட சொல்லிட்டேன், அவர் உடனே டயல் அடிச்சுட்டாருங்கள வாலிக்கு. அடுத்த உடனே இந்த மாதிரி எவங்க அவங்க எனக்கு என்னெல்லாமோ பட்டம் கொடுக்குறாங்க, கவிக்கிற நீ கொடுத்த வரும் ஒரு பட்டம் டாஸ்மாக் ஷாப்னு டிஎம்எஸ்ங்கிறதுக்கு. ஓ பசங்க வந்து சொல்லிட்டாரா? ஆமாம், உண்மையிலே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது தெரியுமா அப்படின்னார். என்ன டிஎம்எஸ்னா அதுக்கு அவர் சொன்ன விளக்கம், டி ஃபார் தியாகராஜ சுவாமிகள், எம் ஃபார் முத்துசுவாமி தீட்சிதர், எஸ் ஃபார் ஷியாமா சாஸ்திரிகள், அந்த மூணு பேரையும் நான் மறக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் எனக்கு இந்த பேருன்னு அவர் சொன்னார். இதை சொன்னதுக்கு தான் பாலி அந்த மாதிரி அடித்தார். அதுதான் சார், அவர்கள் சட்டையரில் கூட எவ்வளவு உசந்த தகவல்கள் மனசு புண்படாதபடி. அதுதான் ஒரு பக்கம் ஆன்மீக பேச்சாளராக இருக்கீங்க, இன்னொரு பக்கம் எழுத்தாளராக இருக்கீங்க, இதில் உங்களுக்கு மன நிறைவை தருவதுன்னா எதை சொல்லலாம்? இது மூணுமே சார், மூணுமே. எழுதுறது அடுத்த தலைமுறைக்கெல்லாம் நிற்கும், உபன்யாசம் இந்த தலைமுறைக்கு எளிமையாக போய் சேரும். ரொம்ப நன்றி, உங்கள் அனுபவங்கள்லாம் நம்முடைய ரசிகர்களோட பகிர்ந்து கொண்ட. நன்றி, ரொம்ப நன்றி சார்.